நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:2 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் கோணலாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல கோணலான காரியங்கள், கோணலான என்றால் பிரயோஜனமற்ற காரியங்கள். ஆனால் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்றால் பிரயோஜனமற்ற, தீமையான, அருவறுப்பான பல காரியங்களை செய்கிற ஒரு நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலை சரிப்படுத்துகிற தேவன் அவர். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கோணலான காரியங்கள் பாருங்க. ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சித்தார் என்றால் அந்த மனிதனை அவர் முற்றிலுமாக புது மனுஷனாய் மாற்றுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரயோஜனமற்ற காரியங்களை எல்லாம் எடுத்து போடுகிற தேவனாயிருக்கிறார். அது நானாயிருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாயிருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கோணலான காரியங்கள், அந்த கோணலான காரியங்களை தேவன் எடுத்து செம்மைப்படுத்தி ஒரு நல்ல மனிதனாக மாற்றிக்கொண்டே வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரை அவர் ஒவ்வொன்றாக சரிப்படுத்தி கொண்டே வருவார். முதலாவது உங்களை சரிப்படுத்துவார், இரண்டாவதாக உங்களுக்கு முன்னாக இருக்கிற காரியங்களை சரிப்படுத்துவார். அதான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், சரிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சரிப்படுத்த முடியாத காரியங்கள், உங்களால் முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை முடிய பண்ணுகிற தேவன் அவர்தான். நீங்கள் முடியும்னு சொல்லுகிறதே அவர் சரிப்படுத்த மாட்டார். முடியலை ஆண்டவரே, என்னால் முடியலை, என்ன செய்யணும்னு தெரியல, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை முன்னாக நிற்கிறது, அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் அதை எல்லாம் மாற்றி சரிப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவதோடு மாத்திரமல்ல, அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். இஸ்ரவேல் மக்களை தேவன் அப்படித்தான் வழி நடத்தினார். அவர்களுக்கு முன்னாக அவர் நடந்து சென்றார். பாருங்க, அவர்கள் வனாந்தரத்தில் போய் தங்கியிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மேலாக ஒரு மேகம் இருக்கிறது. அந்த மேகத்தின் நிழலிலே அருமையாக இருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ அந்த மேகம் எழும்பும் போது அவர்களும் எழுந்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ மேகம் முன்னே நகர்ந்து செல்லும், அதான் கர்த்தர் முன்னே போவார். இதைத்தான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோட கூட வராதிருந்தாலும் எங்களை அழைச்சிட்டு போகாதீங்க, உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னே போக வேண்டும். அதனால தான் எல்லா வண்டியிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லுவார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் நமக்கு முன்னே போகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் ஆடுகளுக்கு முன்பாக நான் நடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு முன்பாக போவாராம். அப்போ என்ன காரணம் அப்படி முன்பாக செல்லுவார் என்றால், ஒன்று வழி நடத்தும்படியாக, பாதை காட்டும்படியாக மேய்ப்பன் முன்னே போவார். இரண்டாவதாக இந்த ஆடுகளுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அது சிங்கமோ புலியோ கரடியோ எது வந்தாலும் சரி, தாவீது பார்த்தீங்களா, ஒரு சிங்கம் ஒரு விசை வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, நான் அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி போலவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னே போய் அதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தன்னுடைய ஆடுகளை செம்மையான பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களையும் அப்படி நடத்துவார், உங்கள் பிள்ளைகளையும் அப்படி நடத்துவார். நமக்கு முன்னே போகிற ஒரு தேவன், கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன், சரியற்ற காரியங்களை சரிப்படுத்துகிறவர், செம்மைப்படுத்துகிறவர். அந்த கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், நிச்சயமாகவே அதை செய்வார். அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, நினைக்கிறதற்கு மேலாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நம் ஆண்டவர்
அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னே சென்று எல்லா தீமைகளையும் அகற்றி போடுகிறவர். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கும்படியாக நன்மை செய்கிறவர். எனவே கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். பிரமித்து ஆச்சரியப்படும்படியான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இது நடக்காது அல்லது வாய்க்காது, இது கிடைக்காது என்று சொன்ன காரியங்களை செய்து தன்னை யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா 3 வசனத்தில் பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு இதை செய்வேன். அவர்தான் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இதை உங்களுக்கு செய்வார். எனவே கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கோணலை செவ்வைப்படுத்துகிற தேவன், தடைகளை நீக்கப்படுகிற தேவன், முன்னே நடந்து செல்லுகிறவரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கும்படி ஜெபிக்கிறையா. அது வெண்கல கதவுகளைப் போல, இருப்பு தாழ்பால்களைப் போல இருந்தாலும் தகப்பனே, அதை தகர்த்து போட்டு முறித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.